கீதை சொல்றது, அன்னாத் பவந்தி பூதானி, அன்னம் இருந்தாத்தான் ஜீவராசிகளே வாழும்னுடு. ஆக உணவு பாதுகாப்பை பத்தி இவ்வளவு மதிப்போட அந்த நாள் எழுதி வச்சிருக்கா. அதனால கொஞ்சம் கூட உணவை வீணடிக்க கூடாது, நிறைய உற்பத்தி பண்ணணும், பயிர் தொழில ஆசை இருக்கணும். இப்போ நிறைய வாழைப்பழமா எடுத்து வந்து யாகத்துல கொட்டுறமே, குடங்குடமா கொண்டு வந்து பெருமாள் திருமீன சேர்க்கிறோம் என்னால் அவர்கள் அப்படியெல்லாம் கேட்கல. இப்போ நன்னா 1000 கூட எடுங்க, அது தப்பே இல்லை. இப்போ குடங்குடமாக பால் எடுத்துன்னு போகிறாளோ இல்லையோ, காவடி எடுத்துன்னு போகிறா, பால் எடுத்துன்னு போகிறா, பெருமாள் சன்னதிக்கு 1000 கூட பால் எடுத்துன்னு போங்கோ. ஆனால் மொத்தத்தையும் அவருடைய திருமேனியில் அபிஷேகம் பண்ணி வீணாக்கிறது செய்யக்கூடாது. செஞ்ச அப்புறம் எத்தனையோ குழந்தைகளுக்கு கிடைக்காதோ இல்லையோ, 998 குடத்தை வச்சுக்கணும். இல்லை 1008 எடுத்துன்னு போறீங்களா, 1006 குடத்தை கீழே வச்சுருங்கோ. வச்சுட்டு பெரிய கங்காளத்தில் போட்டுட்டு 2 குடம் பாலை பெருமாள் பேரில் சேர்க்கணும். அந்த பால் பிரசாதம் வெளியில் வரமோ இல்லையோ, அந்த வெளியில் வந்த பிரசாதத்தை மற்ற குடத்தில் போட்டுருங்கோ. சேர்த்து விட்டா எல்லாம் பிரசாதமாயிடும், 1000 குழந்தைகளை கொடுத்து விநியோகம் பண்ணும். இப்படி பண்றதத்தான் ரிஷிகள் ஒத்துக்கிறாளே தவிர எல்லாத்தையும் அவர் மேனியில சேர்த்துட்டு வீணாக்கு சொல்லவே மாட்டான். ஏன்னா பசுமா கோமாத்தா பால் கொடுத்துருக்கா, அவ கொடுக்கறது தங்க கண்ணுக்குட்டியே நம்ம குழந்தைகளுக்கும். 2 குழந்தை கோமாத்தாவுக்கு, தங்க கண்ணுக்குட்டி 1 குழந்தை, அதை விட நம்ம குழந்தை அது குழந்தை, யாரான இதை ஏத்து பாட சொல்லுங்க. அப்ப அந்த தாயை விட கோமாத்தா எவ்வளவு உயர்ந்தவள், தம் பாலை கண்ணுக்குட்டிக்கு கொடுத்துருக்கிறச்சே மாட்டு இடையன் கண்ணுக்குட்டி அப்படி இழுத்துன்னு போறார். இழுத்துன்னு போயிட்டு மற்ற குழந்தைகளுக்காக பாலை கறக்கிறார். ஆசையா கொடுக்கறது எது, என் கண்ணுக்கும் கொடுக்குறேன், நீ பெத்த குழந்தைக்கும் கொடுக்குறேன்னு மாட்டுக்கு இருக்கிற நல்லெண்ணம் நமக்கு வரணுமா இல்லையா? அப்ப அது கொடுக்கறதே, என் குழந்தை நாளைக்கு வளர்ந்தது. எத்தனை தாய்மார்களுக்கு எவ்வளவு நாள் பால் கொடுத்துட முடியறது, முடியலையே. அவ மாட்டு பால் தான் கொடுக்க வேண்டியிருக்கு, என் பிராணம் போற வரைக்கும் பால் தான் சாப்பிட வேண்டியிருக்கு, அதை மாடு தானே கொடுத்துருக்கு. கற்று கறவை கணங்கள் பலகரந்து செத்தாறு திறைய சென்னு செறி செய்யும்னு பாசம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை. இந்த போஷணத்தில் எல்லாம் சொல்றது அதான் அர்த்தம். கனைத்து இளங்க தெரும கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நனைத்துள்ளம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் என்று பாலா கொட்டுறதுங்கிறார். பாலை பாதுகாக்கணும், மாடுகளை பாதுகாக்கணும், அதுக்கு வேண்டிய அளவுக்கு புல்லு போடணும், கோசம்ரக்ஷணம் பண்ண வேண்டும், அப்பதான் அன்னம் நன்னா இருக்கும். ஆக உணவு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக அதற்குரிய மரியாதை, உழவு தொழில் அத்தனை பேரும் செய்யணும், போற்றி பாதுகாக்கணும், மரியாதை கொடுக்கணும் என்று ரிஷி எழுதி வைத்தார். அதையும் நினைவில் கொள்க. அடுத்த முக்கிய கருத்து, இன்னைக்கு இருக்கிற பெரும் ஆபத்து நம்முடைய உணவு பழக்கத்தாலும் வாழ்க்கை முறையாலும் ஆரோக்கிய கேடு. நோய்கள் எண்ணிறந்தவை, புதியது புதியதாக அன்றன்று நோய்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இன்னைக்கு ஒரு புது நோய், நாளைக்கு புது நோய். அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பலன் செலவழித்து ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியை பண்ணுறதுக்காக குரங்கு குட்டி, முயல் குட்டி, அணில் குட்டி, இது எங்கே போகும்? இப்போ அந்த நோய் எதனால் வருதுன்னால், ஆரோக்கியமான தேகம், ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான ஆத்மா, இந்த மூணும் இருக்க வேண்டும். இதற்கு வழி சொன்னவர்கள் தான் ரிஷிகள். நம்ம சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஆங்கிலத்தில் கூட சொல்ல மாட்டாள், இப்போ ஆரோக்கியமான சரீரத்தில் ஆரோக்கியமான மனம் இருக்கணும், ஆரோக்கியமான ஆத்மா இருக்கணும். இப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கிய கேடையது நோய், அது நீரிழிவு நோயாக இருக்கட்டும், புற்று நோயாக இருக்கட்டும், இல்லை ரத்த அழுத்த நோயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நோய், இது உடம்புக்கு ஆரோக்கிய கேடு. மனதுக்கு ஆரோக்கிய கேடையது பயமும் கவலையும். மனத்துக்கு ஆரோக்கியம் உண்டு, இப்போ ஆரோக்கியமான மனசுன்னா பயப்படாது, கவலைப்படாது, வந்தது வரட்டமே பார்த்துப்போமே அப்படிங்கிற தெம்பாக இருக்கும் இல்லையோ, அது போயிடுத்து. அப்போ மனசுக்கு ஆரோக்கிய கேடுன்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு ஆரோக்கிய கேடு பாபம், மூணையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆத்மாவுக்கு ஆரோக்கியம் குறையும் பாபம் இருந்ததுன்னா, மனசுக்கு ஆரோக்கியம் குறையும்
பயமோ கவலையோ இருந்துடுத்துன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் குறையிறது, நோய்வாய்ப்பட்டுட்டோன்னா. இந்த மூணையும் தொலைக்க வேண்டும். மூணை தொலைக்கிறதுக்கு சிறந்த உபாயம் எது? சரியான தூக்கம், சரியான உணவு, சரியான யோகம், மூணும் தேவை. மனசு நல்லா இருக்கணுமா, அதுக்கு தேவையான தியான பயிற்சி வேணும். ஆத்மா நல்லா இருக்கணுமா, ஞான யோகம் வேண்டும். ஞானம் வளர வளர ஆத்மாவுக்கு இருக்கிற பாபம் தொலைஞ்சிப்படும். தியானம் வளர வளர பெருமான தியானிக்க தியானிக்க மனத்துக்கு இருக்கிற நோய் போயிடும். யோகமும் ஆசனமும் பண்ண பண்ண உடம்புக்கு இருக்கிற நோய் போயிடும். அளவான அளவுக்கு சாப்பிடணும். ஒரு நாளாவது 15 நாளைக்கு ஒரு தரம் பட்டினி கிடக்கணும். கண்ணன் கீதையில் சொல்கிறார், அதிகப்படியாக சாப்பிட்டாலும் தியானம் கைகூடாது, பட்டினி கிடந்தாலும் தியானம் கைகூடாது, ரெண்டும் பண்ணாதேங்கிறார். அவர் நம்ம ரொம்ப பட்டினி கிடந்தால் யோகி ஆகிடுவோம் நினச்சிருக்கோம், அப்படி இல்லை. வேண்டிய அளவு மிதமான அளவு உண்ணணும், உண்ண ஒன்றே படுத்துனுடாதே நடக்கணுங்கிறார். அஞ்சாவது அத்தியாயத்திலையும் சொல்லப்பட்டது, இவ்வளவு சாப்பிடு குறைச்சலாக சாப்பிடு. இப்போ மிதம் புக்துவா, அதுக்கு ஒரு வாக்கியம் ஆரோக்கியத்துக்காக சொல்லப்பட்டது, மிதம் புக்துவா குறைவாக சாப்பிட்டுக்கோ. சதம் கத்துவா, சாப்பிட்ட உடனே 100 அடி எடுத்து வைங்கிறது, வெறுமை சாப்பிட்டு அப்படியே உட்காண்டிருக்காதே. நமக்கு சாப்பிட சேவே அங்கேயே தலகாணி போட்டால் தேவையில்லைன்னு இருக்கும். நகந்தெல்லாம் போடணும், சாப்பிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறாப்பில் இருக்கும்னா கூடாது, பெரிய ஆரோக்கிய கேடு. அப்போ குறைச்சலாக சாப்பிடு, 100 அடி நட. மூணாவது இன்னும் முக்கியம் வேடிக்கை, மிதம் புக்துவா சதம் கத்துவா மிதம் வக்துவா, குறைவாக பேசுங்கிறது. அதை ஏன் சேர்த்தாருனே தெரியல. இப்போ பகவான் குறைவாக சாப்பிடு, 100 அடி நட, குறைவாக பேசிக்கோங்கிறார். பேசினா நமக்கு தேவையில்லாத சக்தி விரயமாயிடும். பேச 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 சக்தி போகும். மௌனமாக இருந்தால் சக்தி சேர்த்து விடலாம். மௌனமாக இருக்கிறவர் பேசினா ஊர் கேட்கும். நம்மாட்ட எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருந்தால் கேட்கவே மாட்டான். இவர் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பார் சுவாமி. அதுக்குன்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்க முடியுமா? ஆனால் பேசாதவர் 2 வார்த்தை சொன்னார், முத்து உதிர்த்தாப்புல சொல்லியிருக்கார், சொல்கிறத கேளுங்க அப்படி நம்ம எல்லாரும் சொல்கிறாலும் இல்லையா. இன்னொரு கொஞ்சம் நேரம் பேச மாட்டானான்னு இருக்கிறச்சே நிறுத்திடணும். பேசுகிறானேன்னு இருக்கிற அளவுக்கு பேசக்கூடாது. இன்னுமே பேச மாட்டாரா அப்படின்னு நிறுத்திடணும் இல்லையோ. மௌன விரதம் இருந்து அதே போல் குறைச்சலாக சாப்பிட்டு நன்னா நடந்தால் நாத்தியஸ்னதஸ்து யோகோஸ்தி கீதையில் சாதிக்கிறார். உணவே சாப்பிடாத பட்டி கிடந்தாலும் யோகம் கைகூடாது, அதிகமாக சாப்பிட்டாலும் யோகம் கைகூடாது, நிறைய தூங்கினாலும் யோகம் கைகூடாது, முடிச்சுட்டே இருந்தாலும் யோகம் கைகூடாது. ஒரு நாளைக்கு 6 மணி நேரமானு கண்டிப்பாக தூங்கணும். 2 வேளை தான் சாப்பிடணுங்கிறார் பகவான். அது என்னமோ நம்ம 3 வேளை 4 வேளை சாப்பிட்டு பழகினுட்டமே தவிர 2 வேளை. கார்த்தால 11 மணிக்கு சாப்பிடு, ராத்திரி 7.5 மணிக்கு சாப்பிடும். இந்த 2 இருந்துட்டா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். சாப்பிட்ட அளவுக்கு நடங்கிறார். நடைப்பயிற்சி, யோக பயிற்சி, ஆசன பயிற்சி, தியான பயிற்சி. ஞான யோகம் இருக்க இருக்க ஆத்மா சுத்தமாயிடும். தியானம் பண்ண பண்ண மனசு தூய்மையாயிடும். ஆசனத்தை போட போட சரீரம் தூய்மையாயிடும். அப்போ சரீரத்துக்கு இருக்கிற ஆரோக்கிய கேடை ஒழிக்கணும், மனசுக்கு இருக்கிற கேடை ஒழிக்கணும், ஆத்மாவுக்கு இருக்கிற பாபத்தை ஒழிக்கணும். இதுக்கு எந்த அறிவியல் பாடமான வழி சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. ஏதோ உடம்புக்கு வந்ததுன்னா போய் வைத்தியர் இடத்துல கேட்டலாம், மருந்து வாங்கிட்டு வரலாமே தவிர உடம்பு மட்டும்தானா? உடம்பே வசத்துக்கு வந்தாலும் மனம் வசப்படவே விடாது. மனம் எப்படி இருக்கோ அப்படி தான் உடம்பு. மனசு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் வரும். மனக்கட்டுப்பாட்டுக்கு தியானம் பண்ணணும், உடல் கட்டுப்பாட்டுக்கு ஆசனங்களை போடணும், ஆத்மா கட்டுப்பாட்டுக்கு கர்ம ஞான யோகம் பண்ணணும். ஞானம் பகவானை பற்றின ஞானம் ஆத்ம ஞானம் வளர்ந்தாத்தான் ஆத்மா சிறப்பாக இருக்கும். இதற்கு வழிவகுத்து கொடுத்தவர்கள் தான் ரிஷிகள். ரிஷிகள் நமக்கு கற்றுக் கொடுத்ததே யோகம், ஆசனம், தியானம். எப்போதும் தனிமேல் அமர்ந்து தியானிக்கிறா தியானிக்கிறா தியானிக்கிறா. எதை? யாரோ தரனை ஏசினா ஞாபகம் இருக்கும் இல்லையோ. இதுக்கு பதில் திருப்பாவை ஞாபகம் இருக்கணும், ஏசினது மறக்கணும். மறந்தா ஆரோக்கியமா இருக்க போறோம். இப்போ இந்த ஆரோக்கியத்தை பத்தி ரிஷிகள் தான் திரும்ப திரும்ப படிக்கிறார். பதஞ்சலி யோக சூத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். பதஞ்சலி ஆதிசேஷனுடைய அவதாரம். அவர் தான் யோகம் எப்படி பண்ணணுங்கிற சூத்திரம் முழுக்க எழுதினார். அதை வச்சுன்னு தான் இன்னைக்கு நம்ம அஷ்டாங்க யோகம், அஷ்டமகா சித்தி, யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், யோகம், சமாதி, தாரணா என்று 8 அங்கங்களோட யோகம் சொல்றமே, அத்தனையும் பதஞ்சலி சொன்னது. அவர் முத முதல்ல என்ன முதல் சூத்திரம் சொல்றா தெரியுமோ? யோகம்னாலே மனக்கட்டுப்பாடு தான் யோகம். மனத்தை கட்டுப்படுத்தினாத்தான். அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா தியானம். தியானம் இருந்தால் தான் கட்டுப்பாட்டுக்கு வரும்னா ரிஷிகள் என்னைக்கோ ஒரு நாள் இவன் ஆரோக்கிய கேடுல தவிக்க போறான், அப்போ மருந்து இவனுக்கு கிடைக்காது, அந்த மருந்தை நம்ம கொடுத்துட்டு போவோம்னு தான் யோகத்தை என்னைக்கோ எழுதி வைத்தா. அதை ஞாபகமாக நாம தான் பயன்படுத்திக்கணும். சொத்து இருக்கு, சொத்து இருந்துட்டா போருமா? சொத்தை நன்னா எடுத்து ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கணுமோ இல்லையோ? நம்ம நாட்டில் எத்தனையோ சொத்து இருக்கு. ஆயுர்வேதம் சொத்து, யோகம் தியானம் சொத்து. அது இருக்குங்கிறத மேல நாட்டுக்காரா தெரிஞ்சு விடுறா.
அவன் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறான். ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலையோ இல்லையோ, இப்போ நாம் அறிந்து கொண்டு நம்ம சொத்தை உபயோகப்படுத்த வேண்டும். அந்த காலத்து ஆச்சாரியர்கள் அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கா. ஆதிசங்கர பகவத்பாதர் 32 வயசு தான் இருந்தார், ராமானுஜர் 120 வருஷம் இருந்தார். சங்கராச்சாரியர் எழுதியிருக்கிற நூல் கணக்கு பார்த்தா இவர் 320 வருஷமானு இருக்கணும்னு தோணும். ஆனால் அவர் இருந்தது 32 வருஷம். எப்படி சுவாமி 32 வருஷத்தில் இத்தனையும் சாதிச்சார்னா, இத்தனைக்கும் 6 மணி ஆயிடுத்துனா விளக்கு கிடையாது அவளுக்கு. இன்றைக்கி நமக்கு 8 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் எழுதலாமே, அவர்களால் எழுத முடியாது இல்லையோ. 6 ஆயிடுத்துனா 3 மணிங்கிற விளக்கு தானே. அப்போ வெறும் கார்த்தால் 6லேருந்து சாயங்காலம் 6 அவளுக்கு இருந்ததே 12 மணி நேரம், பாக்கி 12 ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு ஆச்சாரம் அனுஷ்டானம், நதிக்குத்தான் போகணும், எவ்வளவு தூரம் ஆச்சாரமாக இருந்திருப்பா, இத்தனை இருந்துட்டு அவ்வளவு நூல்களை எழுதியிருக்காளேனால் சக்தி, அமானுஷ்யமான சக்தி. அந்த சக்தி அதிருஷ்டமாக பகவானிடத்துலேருந்து பெற்றிருக்கார். இன்னைக்கு என்னமோ அந்த சக்தி நமக்கு பெருமாள் இல்லைன்னு சொல்லிட்டார்னு நினச்சிட்டுருக்கோம், சொல்லவே மாட்டார் அவர். என்னைக்கு அந்த சக்தி நமக்கு இருக்குது அது அவரிடத்துல பிரார்த்தித்தோம்னா கிடைக்கும். நம்பிக்கை வரணும், இந்த சக்தி நமக்கு இருக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கையோட பிரார்த்தித்தா கொடுத்துத்தானே தீருவார். அந்த நாளுக்கு இந்த நாளுக்கும் என்ன விஞ்ஞானி வேலை செய்கிறாரோ, நம்மெல்லாம் எவ்வளோ வேலை செய்கிறோமோ, பல மடங்கு பெருசாக ஆச்சாரியர்கள் வேலை பார்த்துருக்கா. அவர்களால் எப்படி அது சாத்தியமாயிருக்குன்னால், யோகம் பலம், ஆசனம் பலம், தியானம் பலம், அது கொடுத்த பலத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தே இருக்கா. அடுத்த கருத்து சொல்கிறேன், ஒற்றுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், உலகளவில் அமைதி இருக்கணும். அந்த அமைதி இன்றைக்கி குறைஞ்சிட்டே போகிறது என்னால், எப்போ வேதம் பாராயணம் ஆரம்பித்தாலும் என்ன சொல்லுவோம் அண்ணா உங்களுக்கு தெரியும், ஆரம்பிக்கச்சே ஒன்று சொல்கிறோம், முடியறிச்சே ஒன்று சொல்கிறோம், சாந்தி சாந்தி சாந்தி. ஆரம்பிக்கச்சே சொன்னால் தான் வேதம் ஆரம்பிக்க முடியுது, முடியறிச்சே சாந்தி 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 3 தரம் சொல்கிறா. ஏன்னா உடல் சாந்தி, மனசாந்தி, ஆத்மசாந்தி, 3 சாந்தமாக இருக்கணும் இல்லையா. நவரசங்களுக்குள்ள கடைசி ரசம் சாந்தி ரசம். இப்போ பீபத்ச ரசம், ஆச்சரிய ரசம், பயானக ரசம், ரௌத்ர ரசம், வெவ்வேறு ரசம் சொல்கிறோம் நவரசம். நவரசத்தில் கடைசி ரசம் சாந்தி ரசம், அதுதான் எல்லாத்த விட உயர்ந்தது. சாந்தி நமக்கு ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு கல்வி தேவை. சாந்தி வேணும்னால் தேக ஆத்ம விவேக ஞானம் வேணும். விவேக ஞானம்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம். தேகம் வேறே, ஆத்மா வேறேங்கிற பகுத்தறிவு வேணும். உடலே ஆத்மா நினச்சிருந்தா சாந்தி போயிடும். ஏன்னா உடல் என்னென்ன துன்பத்துக்கு ஆளாருதோ நான் அதை படுறேன்னு நினச்சிப்போம். ஆனால் உடல் வேறே நான் வேறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ கண்டிப்பாக உடல் படுகிற துன்பம் என்னது இல்லைங்கிறது புரியும். உடல் கட்டந்தான் படும், வலிக்கத்தான் வலிக்கும், ஆனால் உடம்பு நான் இல்லையே. இப்போ நீர் வேறையானால் மனித உடலை எடுத்துன்றிருக்கிற ஆத்மா நான், மிருக உடலை எடுத்துன்றிருக்கிற ஆத்மா, நாய் உடலை எடுத்துன்றிருக்கிற ஆத்மா, பெண் உடலை எடுத்துன்றிருக்கிற ஆத்மா, உயரமான உடலை எடுத்துன்றிருக்கிற ஆத்மா, உடல் நான் இல்லை, இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிற ஆத்மா. அப்போ எப்போ போகும், கர்மம் தொலைஞ்சி போச்சுன்னா உடல் கிழவுந்துடும், உடல் கிழவுந்துட்டு அசுத்தமான ஆத்மா. அப்போ அசுத்தி இருக்கிற வரைக்கும், தூய்மை இல்லாத வரைக்கும் உடலோட தொடர்பு, கர்மம் தொலைஞ்சி போச்சுன்னா உடலோட தொடர்பு இல்லை. அந்தவந்த இமே தேகாக நித்தியசோக்தா சரீரினா அநாசினா. கண்ணன் கீதையில் சொல்கிறார், இந்த உடம்பெல்லாம் முடிஞ்சிடும் அர்ஜுனா, கர்மம் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு, கர்மம் தொலைந்தால் உடலும் முடிந்தே போய்விடும். அப்போ உடல் வேறே ஆத்மா வேறேன்னு பிரித்தறிதல். இந்த கல்வி கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். அது பாடத்திட்டத்தில் இல்லவே இல்லை. இப்போ பக்தி பாடத்திட்டத்தில் இருக்கா, ஞான யோகம் பாடத்திட்டத்தில் இருக்கா, இல்லவே இல்லை. இப்போ அது ரிஷிகள் காலத்தில் இருந்தது, திண்ண பள்ளிக்கூடத்தும் போது இருந்தது. ஒரு ரிஷி உட்கார்த்து வச்சுருப்பார், திண்ணையில் 4 ரிஷிகள் சிஷ்யர்கள் உட்காண்டிருப்பா. அதை நாம் ஆங்கிலேயர்கள் வந்த காலத்தில் மாற்றி விட்டுட்டோம். இன்றைக்கி திரும்ப மெதுவாக அந்த முறை தான் வந்தாக வேண்டும். அப்போ ஆச்சாரியன் சிஷ்யன் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், குரு சிஷ்யனுக்கு ஆத்மா வேறு உடல் வேறுனு புரிஞ்சுக்கோ, அப்போ தான் சகித்துத்தன்மை வரும். அப்போ தான் எல்லாரையும் ஒன்றா பார்ப்போம். உலகத்தில் ஏன் சண்டை வருது, என் நாடு, என் மொழி, என் மதம், என் இனம், ஒன்றுது இருக்கக்கூடாது, இதனால தானே சண்டையாக வருது. இப்போ என்னது ஒன்றுதுன்னு பிரிச்சிரே, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நானும் நீரும் ஒன்று தான், நானும் ஒரு ஆத்மா, நீரும் ஒரு ஆத்மா என்று அவனை புரிய வைக்கணும். வைக்கிறதுக்கு நமக்கு புரியணும். ஆனால் அடிப்படை கல்வியிலேருந்து ஆத்ம கல்வியே இல்லையே. ஆத்மான்னு பார்த்துட்டா அது என்ன, பச்சை ஆத்மாவாக இருக்குமா, மஞ்சள் ஆத்மாவாக இருக்குமா, ஆண் ஆத்மாவாக இருக்குமா, பெண் ஆத்மாவாக இருக்குமா, ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நாற்காலி ரொம்ப அதிகம், இது இவ்வளோ பெரிய நாற்காலியில் இவ்வளோ சின்ன ஆத்மா உட்கார போகிறதா. அப்போ ஒவ்வொன்றா பார்த்தா சமமாக தெரியறது இல்லையோ. உடலை பார்த்தா வேற்றுமை தான் கண்ணுக்கு படும், ஆத்மாவை பார்த்தா தான் ஒற்றுமை கண்ணுக்கு படும். அதனால் ஆத்ம கல்வியை புகுத்தி அன்னைக்கே ஒற்றுமைக்கு
சகிப்புத்தன்மைக்கு வழி கொடுத்தவர்கள் ரிஷிகள். அந்த கல்வியை விட்டோம். இன்னைக்கு உடற்கல்வி நிறைய படிச்சுட்டோம், ஆத்ம கல்வி படிக்கல, சண்டையில போய் முடிச்சுனுட்டோம். அதனால சகிப்புத்தன்மை படுத்து ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை போட்டுருக்குன்னா காரணம் ஆத்ம ஞானம் இல்லை. உடல் வேறே ஆத்மா வேறேங்கிற விவேக ஞானமே இல்லை. அந்த ஞானம் கண்டிப்பா நமக்கு வரணும். அடிபட்டாலும் உடலுக்கு தான், ஆத்மா நித்தியமா தான் இருக்க போறது, அது போகவே போகாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லையோ உடம்புக்கு வந்தாலும் உடம்புக்கு தானே சொல்றச்சு. என்ன சொல்றோம், எனக்கு உடம்புக்கு முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஏன் அவருக்கு மனுஷன் சரியில்லையான்னு சொல்லலாம். இல்லையோ உடம்போட சேர்ந்தவன் மனுஷன் தானே. என்னை பத்தி சொல்லி நீ யாருன்னு கேட்டா மனிதன்கிற மூலியம். அப்போ உனக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்டா மட்டும் உடம்பு சரியில்லைங்கிறோம். ஏன் உடம்போட சேர்த்த மனிதன் சரியில்லைன்னு சொல்லலாம். இல்லையோ மனிதன் விட்டா ஆத்மா சேர்ந்தா தான் மனிதன். ஆனால் நோய்வாய்ப்படுவது உடம்பு மட்டும், அது நம்ம பேச்சுவாக்கிலேயே தெரியுது பாருங்க. அதனால தான் உடம்பு சரியில்லைங்கிறமே தவிர மனுஷன் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம். மனுஷன் சரியில்லைன்னா ஆத்மா சேர்ந்தவன்னா மனுஷன், ஆத்மா நன்னதான் இருக்கு, உடம்புக்கு மட்டும்தானே முடியல. இப்போ இந்த வேறுபாடை நம்ம பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஊரில் பேசிக்கிற பகுத்தறிவு வேற. அவா சொல்கிற மேடையில் பேசுகிற பகுத்தறிவுன்னா கடவுள் இல்லைன்னா பகுத்தறிவுன்னு நினச்சிட்டு இருக்கான். தப்பான பேச்சு. இப்போ பகுத்து அறிதல், பிரித்து அறிதல், தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு பிரித்து அறிதல், இதைத்தான் பகுத்தறிவு விவேக ஞானம்னு சொல்கிறார். தெரியாத 60 பேர் பேசியிருக்கலாம். அதனால் ஆத்மா வேறு, தேகம் வேறு, ஆத்மாவுக்கு முதலாளி பரமாத்மா. இந்த தேகம் நாம சொல்லபடி கேட்கறதுக்கு இருக்கிறது, தேகம் சொன்னபடி நான் கேட்க முடியாது. இந்த ஞானம் வந்துடுத்துனாலே எத்தனையோ நன்மை ஏற்படும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையே வச்ச பாரோத்தர் கத்தியை தூக்கி என் பேரில் வர்றார். அவர் ஏதோ சத்தம் போட்டு வர்றார், தன் மதத்தை பற்றி சத்தம் போடுறார், நான் என் மதத்தை பற்றி சத்தம் போடுறேன், ஒருத்தர் நான் அடிக்க வரார்னு வச்சுக்கோம். ஓங்கி வெட்ட வர சமயத்துக்கு அவரை பார்த்து ரொம்ப நிம்மதியாக ஒரு சிரிப்பு சிரிங்க. யார் நம்ம வெய்ய வந்தாலும் அடிக்க வந்தாலும் என்ன எதிர்பார்ப்போட வருவா தெரியுமா, நான் விஷவு வெய்யறதுலே அவர் நில கொலைஞ்சி போய் என்ன கோவப்படுறார் பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அவன் வெய்யறான். இப்போ அவர் ரொம்ப கையை கூப்பிடு இப்படி கட்டின்னு பார்த்துட்டு அழகாக ஒரு புன்சிரிப்பு சிரித்து பாருங்கோ, அவர் பைத்தியமே பிடிச்சிடும். இது என்ன ஆச்சு, இவரை விஷுட்டு போகலான்னு வந்தால் இவர் இப்படி நம்மளை பார்த்து சரி என்ன ஆச்சு, இவர் பைத்தியமா நிஜமா மனுஷன் தானா, தான் இப்போ பைத்தியமாடு ஒருவர் நம்மளை பார்த்து வெய்ய வந்தவனை சிரித்தாலே போகிறோம் இல்லையா. இப்போ ஆக துவேஷித்தால் பகைமை பாராட்டினால் தான் ஆபத்து. எப்போ பகமை போகும், ஆத்மாக்களை பார்த்துட்டா பகமை போகும், உடலை பார்த்தா பகமை வரும். என் இடம், என் இனம், என் மக்கள், என் மொழி, ஆத்மானு சொன்னால் நீரும் நானும் சமந்தான், ஆருக்கு வித்தியாசம் இல்லை, அனைவருக்குள்ளும் அதே பகவான் தான் உரைகிறார். உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கார், எனக்குள்ள ஒரு கடவுள் இருக்காரா, எல்லாருக்குள்ளும் ஒரே கடவுள் தான் இருக்க போகிறார். இந்த ஞானம் தெரிஞ்சுட்டா ரிஷிகள் இதுக்கு பிரயத்தனப்பட்டதே அதுதான். இந்த ஞானத்தை புகுத்தி விட்டா நாட்டுக்கு நாடு சண்டை வராது, மொழிக்கு மொழி வேறுபாடே வராது, ஆறும் சண்டை போடக்க மாட்டோம். அதைத்தான் ரிஷிகள் விருப்பப்பட்டிருக்கா. அந்த கல்வி வந்து விடுத்துனாலே சகிப்புத்தன்மை நமக்கு ஏற்பட்டு விடும். கடைசி கருத்து அஹிம்சை. இதை பல நாள் முன்னாடி அஹிம்சா பரமோ தர்மஹா என்னும், நஹிம்சியாது சர்வா பூதானி என்னும், அனைத்து ஜீவராசிகளையும் ஹிம்சிக்க கூடாது. எந்த ஜீவராசியாக இருந்தாலும், அது மரமோ செடியோ கொடியோ மண்ணோ மயிலோ மட்டையோ முயலோ மனுஷனோ, எதுக்கும் ஆபத்து வரக்கூடாது. ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஜாஜலின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தபஸ் பண்ணுவார். அவருக்கு ஜீவராசிகள் இடத்துல நாம் நல்ல பேர் எடுக்கணும், நாம் தான் அஹிம்சையில் தலை சிறந்தவன்னு பட்டம் வாங்கணும்னு ஆசை. அதனால் ஒரு காலில் இருந்து தபஸ் பண்ணியிருந்தார். ஒரு பன்னெண்டே இருக்கிறச்சே ஒரு குருவி வந்து தலையில் உட்காந்து, ஓ நம்ம அசைஞ்சோம்னா குருவிக்கு கட்டமாக இருக்க போகிறதேன்னு அசையாமல் நின்னார். குருவி கூடு கட்டிடுது, கூடு கட்டுவிட்டா அது கல்யாணம் பண்ணி வந்துடுது, கல்யாணம் பண்ணி வந்துட்டு அதுக்கு முதல் குழந்தைய பொறுத்துடுது. அது வரைக்கும் இவர் நகரவே இல்லை, அப்படியே ஒரு காலில் நிற்கிறார். நகந்தால் குருவி கூடு கலைஞ்சி போடுமோ இல்லையோ, கலைஞ்சி போயிட்டா ஜீவராசிக்கு ஹிம்சை பண்ணினது ஆகிடும், கூடவே கூடாதுன்னு நிற்கிறார். குருவி பறந்து இற தேடுறதுக்கு வெளியில் போகும், அப்படியே நிற்பார். அரை மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து திரும்பி வரும், அப்படியே இருப்பார். மெதுவாக மெதுவாக நாள் போச்சு, குட்டி எல்லாம் பெருசாயிடுது, அப்புறம் மொத்தம் பறந்து போடுது. பறந்து போன அப்புறமும் 4 நாள் காத்திருந்தார். ஒருவேளை திரும்பி வந்து உட்காந்துதுன்னா என்ன பண்ணுறதுன்னு, இனிமே வராது, ரெக்க முளைச்சு குருவி எல்லாம் பறந்து போயிடுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் மெதுவாக காலை கீழே வச்சார். ஜாகிரதையாக கூட்டை எடுத்து பார்த்தார், ஒன்றுமில்லை, முட்டைகளும் இல்லை. கூட்டை கலைச்சு விட்டார். கடற்கரைக்கு போய் நின்று, நான் அஹிம்சாவாதிங்கிற பட்டம் எனக்கு கிடச்சி விடுதா, இந்த குருவியை கூட தொந்தரவு பண்ணாத அஹிம்சாவாதின்னா, கடல் அங்கேருந்து ஒவ்வொரு சத்தம் போட்டுதான், உமக்கு இன்னும் ஹிம்சை இருக்குன்னு. இவருக்கு புரியவே இல்லை, இதை விட நான் என்ன தியாகம் பண்ண முடியும், இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னா. அது ஒரு ஊர் பேர் சொல்லிது. அந்த ஊருக்கு போய் துலாதார பிராமணன் இருக்கார், கையில் தராசு தட்டு வச்சு ஒருத்தர் வித்துன்னு இருப்பார், அவரை போய் சந்திச்சு ஆனால் உனக்கு உண்மை தெரிய வரும்னு சொல்லிது.
இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி. சரின்னு பிரயாணப்பட்டார், மலையெல்லாம் கடந்தார், காத்தெல்லாம் கடந்தார், வெயில தாண்டினார், அந்த கிராமத்துக்கு போனார். போனால் கடகடத்தர், கடத்தரில் துலாதார பிராமணன் வியாபாரம் இருந்தார். அவர் பார்த்து இவருக்கு என்ன தெரியும் நம்ம விஷயம்லாம், இவரை போய் ஏதோ கடலே கொண்டாடுறதே என்னான்னு காத்திருந்தார். வியாபாரத்தை முடிச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளே வந்தார், இவரும் உள்ளே போனார். போன உடனே அவன் முதல் கேள்வி கேட்டான், குருவியும் கடலும் சொல்லி வந்தீரான்னா? இவனுக்கு தூக்கி வாரி போட்டது, நமக்கு கடல் சொல்லி இவனை வந்தோன்னு இவர் எப்படி தெரிஞ்சின்றார்? சரி என்ன, நான் இந்த மாதிரி அகிம்சாவாதின்னு பட்டம் வாங்க போனே கிடையாதுனாலே என்னை விட உமக்கென்ன அகிம்சை இருக்குன்னால் அவன் தோட்டத்துக்கு கூட்டின்னு போனான். கூட்டின்னு போனால் உன் வீட்டிலேருந்து உன் தலையிலேருந்து குருவி பறந்து போச்சு இல்லையோ? ஆமான்னு அறிவர். அந்த குருவி அதோ பூனையோட விளையாடிட்டு இருப்பாருன்னு காட்டினான். பார்த்தா பூனையும் குருவியும் பக்கத்தில் பக்கத்தில் விளையாடிட்டு இருக்கு, கீரிப்பாம்பும் பாம்பும் விளையாடிட்டு இருக்கு, மயிலும் பாம்பும் விளையாடிட்டு இருக்கு, மானு சிங்கக்குட்டியும் விளையாடிருந்தது. இவர் புரியலையே, அவங்ககிட்ட கேட்டார், நீ ஒரு குருவியை வச்சு ஒன் தலையை அசக்காம வளர்த்தே, நான் குருவிக்கும் பூனைக்கும் சண்டை இல்லாத நான் வளர்த்துருக்கேன், நான் மயிலுக்கும் பாம்புக்கும் சண்டை இல்லாத வளர்த்துருக்கேன், கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை இல்லாத வளர்த்துருக்கேன், இதுதான் அகிம்சைன்னு உனக்கு கடவுள் சொல்லியிருக்கு. நான் ஓ இவ்வளவு அகிம்சை எனக்கு தெரியல, நான் என்ன அகிம்சையோ, என் வீட்டில் இருக்கிற பாம்பும் கீரியும் சண்டை போடாது, என் வீட்டில் இருக்கிற மயிலும் கீரியும் சண்டை போடாது, மானும் சிங்கமும் சண்டை போடாதுன்னால் அது என்ன அகிம்சை? அப்ப அகிம்சை மிகச்சிறந்த தர்மம். அகிம்சையை கடைப்பிடிக்க வேண்டுமானால் அனைவரிடத்திலும் முக்கியமான வேண்டுகோள், சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும். ஒரு வைத்தியர் ரணச்சிகிச்சை பண்றாருன்னா அது ஹிம்சை இல்லை, ஆனா நாம ரணச்சிகிச்சை பண்ணோம்னா ஹிம்சை, நாம கத்தி எடுத்தா ஹிம்சை தான். அப்போ இப்போ காவலாளிகள் ஓங்கி வரும் அரையரா, இப்போ சிறைச்சாலையில் போடுறா, ஹிம்சை ஆகுமா? காவலாளி பண்றது ஹிம்சை ஆகாது, வைத்தியர் பண்றது ஹிம்சை ஆகாது. அதே நான் சைவம் இல்லாம அசைவம்னு சாப்பிட போனேன் அப்ப ஹிம்சையாருது. ஜீவராசிகளை மனசாலும் ஹிம்சிக்க கூடாது, மொழியாலும் ஹிம்சிக்க கூடாது, உடலாலும் ஹிம்சிக்க கூடாது. அகிம்சை ரிஷிகளுக்கு முக்கியமான கொள்கை. அதை இன்னைக்கு கடைப்பிடிச்சோம்னா நாட்டுக்கு நாடு சண்டை வராது, மனுஷனுக்கு மனுஷன் சண்டையே வராது, சகிப்புத்தன்மை அப்பதான் வளரும். இது எல்லாத்தையும் அன்னைக்கோ அவர்கள் சொல்லி, அது ஜாஜலி கதை, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்க குழந்தைகளுக்கும் சொல்லுங்க. இதை போல ஜாஜலின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அகிம்சாவாதின்னு பட்டம் பெறுவதற்குள்ள இந்த பேரை எடுத்து ஒரு குருவியை தலையில வச்சு காப்பாத்தின முக்கியம் இல்லை, குருவியும் பூனையும் ஒன்னா விளையாட விடணும், அப்பதான் நான் அகிம்சாவாதின்னு அர்த்தம். ஆகவே ரிஷிகள் எல்லாரும் ஏதோ மோட்சத்தை பத்தி பேசுவா, தியானத்தை பத்தி பேசுவா, பட்டினி கிடப்பா அப்படி மட்டும் நினைச்சிடக்கூடாது. சமுதாய கண்ணோட்டம் தீவிரமா இருந்தவா, மனிதர்கள் அத்தனை பேர் எப்படி வாழணும், உலக ஜீவராசிகள் அத்தனையும் நன்மையோட இருக்கணும். வெறும் மனித இனம் மட்டும் வாழ்ந்தா போறாது, புல்லு பூச்சி என்ன செடி கொடி உண்டோ அத்தனையும் வாழணும், லோகமே நன்னா இருக்கணும்னு லோக க்ஷேமார்த்தமாக வாழ்ந்தும் காட்டினர், உபதேசமும் செய்தனர். இது ரிஷிகள் நமக்குன்னு தொலைநோக்கோடு. இப்ப இன்னைக்கு உணவு தட்டுப்பாடு வரப்போறதுன்னா உணவை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா, இன்னைக்கு சகிப்புத்தன்மை கட்டு நாடு நாடு சண்டை போட போறதுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா, இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டுட போறோம்னா அன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கா, இன்னைக்கு நமக்கு கனிம வளம் ஊர்ல இருக்கிற வளங்கள் குறைஞ்சிட போறதுன்னா அதை எப்படி காப்பாத்தணும் அன்னைக்கு சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆபத்தை 5000 10000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாகிரதை எழுதி வச்சுட்டு போயிருக்காருனா அப்ப எவ்வளவு தொலைநோக்கு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்களை போய் என்னமோ வெறும மோட்சம் தெரிஞ்சவான்னு சொல்ல முடியுமா? 10 பசலிகள் அல்லர்கள், 10 தெரிந்த பசலிகள். அதனாலதான் அவர்களுக்கே உண்டான பெருமை. ரிஷிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வால்மீகியும் பரத்வாஜரும் சுகாச்சாரியரும் வேதவியாசரும் வசிட்டரும் விஸ்வாமித்திரரும் கண்வருமாய் அனைவரும் நம்மை நன்கு வழி நடத்தட்டும்னு பிரார்த்தித்து கொண்டு, அவர்கள் தன்னலமற்றவர்கள் அதனால நம்பலாம், தன்னலத்தோடு இருக்கிறவா சொன்னால் நம்ப முடியாது, தன்னலமற்று பிறர் நலத்துக்காக யார் இருந்தாலும் அவரை தாராளமாக நம்பலாம், நம்பி அவர்கள் காட்டிய வழியில் வாழ்வோம் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு முடிவுறுத்துகிறேன். Yeah.
வெங்கடேஷம் நநாதோதநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.